நம்ம தளபதிக்கு டைரக்டர் மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா ஒரு கதை சொன்னாராம். அந்த கதையை கேட்டுட்டு தளபதி என்ன சொன்னாரு அப்படின்ட்டு மாரி செல்வராஜே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெட்டியில சொல்லியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல உதயநிதி நடிச்சிருக்க மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ தளபதிய வச்சு எதுவும் படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய் சார சமீபத்துல மீட் பண்ணி ஒரு கதை சொன்னேன். கதையை ஃபுல்லா கேட்டுட்டு என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். மாரி செல்வராஜோட படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ராவா இருக்கும். ஜாதிகளை மையப்படுத்தி கதையை வந்து அவரு உருவாக்குவாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரியான ஒரு கதையை தான் தளபதி கிட்டேயும் பாத்தீங்கன்னா அவரு சொன்னாராம். ஆனா தளபதி அந்த கதைக்கு நோ சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல தளபதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட பேசியிருக்காரு. சோ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் செய்யப்படுது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.